கட்டோட புது வாட்ச். கட்டுக்கு வாட்சஸ்னா ரொம்பவே பிடிக்கும். தினமும் அவன் அவங்க அப்பாவோட வாட்ச கட்டி பார்ப்பான். அதே மாதிரி ஒரு நாள் காலையிலேயே வாட்ச கட்டி பார்த்துட்டு இருந்தான். இங்க பாருப்பா கட்டு, நீ என்னோட வாட்ச பாத்தியா? நான் ஆபீஸ் போகணும், என்னோட வாட்ச காணோம். ஆமா அப்பா, வாட்ச் இங்கதான் இருக்கு, அதான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். கட்டு, உனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும் போல. அப்பா, எனக்கு வாட்ச் கட்டுறது ரொம்ப பிடிக்கும். சொல்லு கட்டு, உனக்கு எந்த மாதிரி வாட்ச் எல்லாம் பிடிக்கும்? கட்டு ஒவ்வொரு வாட்சா விதவிதமான மாடல்ஸ் அடிக்கிட்டே போறாரு. வாட்சஸ் பத்தி அவனுக்கு இருக்கிற நாலேஜ பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. சரி கட்டு, நான் உனக்கு ஒரு புது வாட்ச் வாங்கி தர டிசைட் பண்ணிருக்கேன். அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. கட்டுக்கு அவங்க அப்பா வாட்ச் வாங்கி கொடுக்கறதா சொன்னதால கட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். அன்னைக்கெல்லாம் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அவன் வேகமா போய் அம்மாக்கும் மற்றும் சிங்கிக்கும் அவனுக்கு புது வாட்ச் வர போற விஷயம் சொல்றான். அட வா கட்டு, நிஜமாலே இது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, நீ என்ன வாட்ச் வாங்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டியாடா? அட இல்ல அம்மா, நான் இன்னும் இத பத்தி யோசிக்கவே இல்ல. சீக்கிரம் யோசித்துவே கட்டு. ஏனா சாயந்திரம் அப்பா வீட்டுக்கு வந்த உடனே நீயும் அப்பாவும் வாட்ச் வாங்குறதுக்கு போனோம்ல. அப்புறம் கட்டு அவனோட வேலைய ஆரம்பிக்கிறான். விதவிதமான வாட்ச்களை தேட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அவன் எந்த வாட்ச் வாங்கணும்னு சொல்லி சஜஷன் கேக்குறான். சாயந்திரம் கூட ஆயிடுது. ஆனா கட்டு இன்னும் எந்த வாட்ச் வாங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணவே இல்ல. அவங்க அப்பா கூட வந்துட்டாரு. கட்டு, உன் புது வாட்ச் வாங்க போலையா? ஆனா அப்பா, நான் இன்னும் எந்த மாதிரி வாட்ச் வாங்கணும்னு டிசைடே பண்ணலப்பா. அட அதுல என்ன, இப்போ போய் ஷாப்ல போய் பார்க்கலாம் வா. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க PunToonKids.comல. ஒவ்வொரு ஆர்டர் கூட ஒரு ராக்கிய ஃப்ரீயா பெறுங்க. அவங்க அப்பாவும் கட்டுவும் வாட்ச் ஸ்டோருக்கு போறாங்க. அங்க போய் அவங்க விதவிதமான வாட்சஸ் பாக்குறாங்க. கட்டு இங்க பாரு, இந்த வாட்ச் எப்படி இருக்கு? இதோட டயல் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்பா, இதோட டயல் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதோட ஸ்ட்ராப் மற்றும் அதோட கலர் பிடிக்கல. சரி, இதோ பாரு. அப்பா, இதோட கலர் காம்பினேஷன் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒரு அவர் கடந்து போகுது. ஆனா அப்பாவும் புள்ளையும் எந்த வாட்ச் வாங்கணும்னு சொல்லி இன்னுமே டிசைட் பண்ணல. கட்டு, ரொம்ப சோர்வா இருக்குடா. இன்னும் நீ வாட்ச் செலக்டே பண்ணல. இல்ல அப்பா, எனக்கு கொஞ்சம் கூட புரியல. கட்டு மற்றும் அவங்களோட அப்பா ரொம்பவே கவலையா இருக்காங்க. அப்ப அந்த ஷாப்போட மேனேஜர் அங்க வராரு. அப்புறம் அவங்களோட பிரச்சனைய கேக்குறாரு. சார், நீங்க ரெண்டு பேரும் கவலைப்பட தேவையே இல்ல. எங்க ஷாப்ல ஒரு லக்கி ட்ரா ஆயிக்கிட்டே இருக்கு, அத நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் வரலல்ல? கட்டுக்கு உங்க அப்பாக்கு இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சு போகுது. அப்புறம் அவங்க லக்கி ட்ரா விளையாட போறாங்க. சரி வா கட்டு, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ அப்பா. கட்டு அந்த லக்கி ட்ரால ஒரு வாட்ச் ஜெயிக்கிறான். அந்த வாட்ச் வாங்குறதுக்கு 50% டிஸ்கவுண்ட் கூட இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த வாட்ச் கட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கட்டு, உனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆப்பா, இந்த வாட்சோட டயல் கலர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குப்பா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. கட்டு மற்றும் அவங்களோட அப்பா வாட்ச் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. கட்டு ரொம்ப சந்தோஷமா அம்மாக்கோ சிங்கிக்கோ வாட்ச காட்டுறாரு. அப்புறம் கட்டு சீக்கிரமாங்கிறது ஓடி போய் அவனோட காலனி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ச காட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் வீட்டுக்கு வரான். சிங்கி, என்னோட வாட்ச் பத்தி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் கட்டு, என்னாச்சு? சிங்கி, என்னோட வாட்ச் நான் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது மேல ஒரு ஸ்கிராச் கூட வரக்கூடாது. அப்படியா? சரி, அப்ப ஒரு வேலைய பண்ணு. நீ அழகான ஒரு பாக்ஸ் செஞ்சுடு. அப்புறம் நீ எப்பலாம் இந்த வாட்ச யூஸ் பண்ணலியோ அப்பலாம் பத்திரமா அந்த பாக்ஸுக்குள்ள வச்சிடலாம். ஆமா சிங்கி, இது நல்ல ஐடியா. கட்டு காட்டனை யூஸ் பண்ணி ஒரு டப்பாவை செய்யறான். அப்புறம் அதுல காட்டனை வைக்கிறான். அப்புறம் ரொம்ப பத்திரமா அவனோட வாட்ச அந்த பாக்ஸ்ல வைக்கிறான். அப்புறம் அவனோட வாட்ச அழகா ஒரு கபோர்ட்ல வச்சிடுறான். அட மகனே, உன்னோட வாட்ச என்ன அவ்வளவு செக்யூர்ட வச்சிட்டு இருக்க? அம்மா, என்னோட வாட்ச் மேல எந்த ஒரு ஸ்கிராச்சும் வந்துட கூடாது, அதனாலதான் இத பத்திரமா வச்சிருக்கேன். அவங்க அம்மா அவன் சொன்னதை கேட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வேலையை பாக்குறதுக்கு போயிடுறாங்க. ரொம்ப நாளா இப்படியேதான் நடந்துட்டு இருந்தது. அந்த வாட்ச் அவன் கட்டுறானோ இல்லையோ, ஆனா அத பாதுகாத்துட்டு இருப்பான். அவங்க அப்பாக்கு கட்டு அப்படி பண்றது சரின்னு தோணல, அதனால கட்டு கிட்ட சொல்றாரு. கட்டு, நான் ரொம்ப நாளா பாத்துட்டே இருக்கேன், நீ புது வாட்ச் அதிகமா கட்டுறதே இல்ல, அத ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கற. அப்படியெல்லாம் பண்ண கூடாது.
ஏப்பா என்னோட வாட்ச் கெட்டுடு போகுது அப்படின்ற கவலை எப்பொழுதுமே இருக்கு. அதனாலதான் அத பத்திரமா வச்சிருக்கேன். அடகட்டு, அத நீ கட்டலனா அதுக்கப்புறம் அந்த வாட்ச வாங்கி என்ன பிரயோஜனம்? தெரியுமா, சிங்கிக்கு ஒரு புது டாக்டர் செட் வந்ததும் அத நல்லபடியா பத்திரமா எடுத்து வச்சா. அத அப்படியே எடுத்து வச்சு வச்சு அப்படியே அது கெட்டு போடிச்சு, அதுல துரு புடிச்சுக்குச்சு. ஆமாப்பா, நீங்க சரியாதான் சொன்னீங்க. ஆமாண்டா மகனே, அப்பா சரியா சொல்றாரு. அந்த வாட்ச நீ பயன்படுத்து, வாட்ச நீ கட்டிக்கோ. அது மட்டும் இல்ல, வாட்சுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம அது சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பயன்படுத்தாம வைக்கிறது சரியில்ல. கண்டிப்பா அம்மா, டெய்லி இனிமே என்னோட வாட்ச நான் கட்ட போறேன். அப்புறம் என்னோட வாட்ச ரொம்ப பத்திரமா பாத்துப்பேன். அனிலிருந்து கட்டு அவனுக்கு பிடிச்ச வாட்ச கட்ட ஆரம்பிச்சான். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.